நம்முடைய கொத்து ரொட்டி தான் போட்டு காட்ட போகிறேன். முதல் வீடியோவில் ரொட்டி சுடுறது போட்டு காட்டினேன், இப்போ கொத்து ரொட்டி தான் போட்டு காட்ட போகிறேன். வாங்க பார்க்கலாம். இப்போ பார்ப்போம் கொத்து ரொட்டிக்கு என்னென்ன வேணும். இதுக்குள்ள நான் இப்போ ஒரு கிலோ அட்ரச்சு எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு நான் ரெண்டு மூணு எலும்பு போட்டுருவேன். ரெண்டா எலும்பு போட்டு சமைச்சாத்தான் கறி கொஞ்சம் டேஸ்டாக இருக்கும். கொத்து ரொட்டிக்கு போட தேவையில்லை. நான் ஒரு கிலோ எடுத்து வச்சுருக்கேன். இதில் தேவையான அளவு கறித்தூள், தேவையான உப்பு, தேவையான அளவு மஞ்சள் தூள், கறி வாசனை தூள், இதில் ரெண்டு பட்டை, ரெண்டு பேலீப், ரெண்டு பைனாப்பிள் ஃப்ளேவர், அஞ்சு கிராம்பு. இதில் கறிக்கு வந்து தேவையான அளவு வெங்காயம், தேவையான பச்சை மிளகாய், கடுகு, பெருஞ்சீரகம், இஞ்சி உள்ளி குத்தி வச்சுருக்கேன். தேவையான கறிவேப்பில் எண்ணெய் தேவையான அளவு. மற்ற இதில் கொத்து ரொட்டி போடுறது புறம்பாக எடுத்து வச்சுருக்கோம். வெங்காயம், இதில் பச்சை மிளகாய், ரெண்டு ஈச்சு கொஞ்சம் வெட்டி வச்சுருக்கோம். இதில் கறிக்கு பாய் தேசிக்காப்பில் எடுத்து வச்சுருக்கோம். இவ்வளோ தான் இந்த கொத்து ரொட்டிக்கு தேவையான பொருட்கள். நீ வாங்குவோம் எப்படி செய்யணும்னு பார்ப்போம். கறி வைக்கிறது இப்போ சட்டி வச்சாச்சு. இதுக்குள்ள இப்போ இந்த கடுகை போடுறேன், பெருஞ்சீரகத்தை போடுறேன், இதுக்குள்ள ரெண்டு பேலி, ரெண்டு பட்டை, பைனாப்பிள் ஃப்ளேவர், கிராம்பு, இந்த நேரத்தில் இப்போ பச்சை மிளகாய் போடுறேன். கருவேப்பில வெங்காயம், வெங்காயத்தையும் போட்டு வடிவாக வதக்கணும். வெங்காயம் வெள்ளம் பதங்கிட்டுது. இந்த நேரத்தில் இப்போ நான் இறைச்சியை போட போகிறேன். வச்சு சமைக்கும்போது எலும்பு போட்டு சமைச்சாதான் கறி கொஞ்சம் நல்லா வரும். அதுக்காக தான் நான் எலும்பு போட்டுருக்கேன். கறிக்கு தேவையான அளவு கொஞ்சம் உப்பே போடுறேன். மஞ்சள் தூளையும் போடுறதுக்கு கொஞ்சம் பதம் கட்டும். இறைச்சி வந்து கொஞ்சம் வதங்கிடுது. இதுக்குள்ள இப்போ இந்த இஞ்சி உள்ளி உடிச்சு வைக்கிறேன். இதையும் போட்டு இதை கலந்து போட்டு நான் ஒரு 5-6 நிமிஷத்துக்கு மூடி விட போகிறேன். கொஞ்சம் அவிங்க எடுத்து இறைச்சி பாப்பம். இப்போ இறைச்சியை அவிஞ்சிருக்கோண்டு இதுக்குள்ள இப்போ நான் தூளை போட போகிறேன். கொத்து ரொட்டி வந்து கறி வந்து தண்ணி அமைச்சா தான் கொத்து ரொட்டி போட நல்லா இருக்கும். கொஞ்சம் தூள் போட போகணும். இந்த தண்ணி வந்து விடணும். என்ன கொஞ்சம் தண்ணி தண்ணியை தான் வைக்கணும் கறி அரைமணியா. ஒரு தண்ணியே விடுறது எனக்கு இருக்குல்ல. இந்த கறியின் மட்டத்துக்கு நான் அனுப்பிவிடுறேன் தண்ணியை. பிறகு பார்த்து கொஞ்சம் தலைவிடுவோம்.
கொஞ்சம் தூள் போட போறேன். இதை வந்து கொதிக்க விட்ட பிறகு நான் 10 நிமிஷத்துக்கு மூடி நல்லா குறைஞ்சி விட போறேன். அப்பதான் குறைஞ்சி கறி நல்ல டேஸ்டா வரும். பாப்போம் இப்ப கறியை எப்படி இருக்குண்டு. வரும்போது கறி எண்ணெய் எல்லாம் கடந்து வடிவா நல்லா வந்துருக்குது. இதுக்குள்ள நான் இப்ப இந்த கறி வாசனத்தோட போடுறேன். உப்பையும் உரைப்பையும் கூட பார்க்க போறேன். உரைப்பெல்லாம் நல்ல கணக்காக இருக்குது. இந்த கறி வாசனத்தூள் போட்டு ஒரு நிமிஷத்துக்கு மூடி போட்டு அடுப்பி பண்ண போறேன். பார்ப்போம் இப்போ கறியும் எப்படியேண்டு வரும்போ கறி எப்படி நல்ல வடிவாக கொண்டு நல்லா வந்துருக்கு. கறி நான் இப்போ இந்த இவ்வளோ தண்ணித்தன்மை இருந்தால் தான் கறி கொத்துரட்டி கூட நல்லா இருக்கும். நான் இப்போ அடுப்பை ஓ பண்ணுறேன். இப்போ கொத்துரட்டி போட ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இதுக்குள்ளே இப்போ வெங்காயத்தை போடுறேன். ஒரு கொஞ்சம் வெங்காயத்தை எடுப்பேன் நான் கடைசியில் மேலே போடுறதுக்கு. பச்சை மிளகாயையும் உடனே கொஞ்சத்தை எடுக்கிறேன் கடைசியில் போடுறதுக்கு. கொஞ்சம் வரங்காய் இப்போ வெங்காயம் வதங்கிட்டு நான்கள் முட்டையை சொல்ல மறந்து போனேன். இப்போ 5 முட்டை எடுத்து வெடுக்கெல்லாம் எடுத்துக்கிட்டு எப்பவும் கொத்துரட்டிக்கு என்னத்துக்கு நாங்கள் முட்டையை எடுக்கிறோம்னாலும் இந்த முட்டைக்குள்ளே வெடுக்கு எடுக்கணும் இல்லாட்டா வெடுக்கு மணக்கும். இப்போ நாங்கள் முட்டையை போடுறோம் இதில். கணக்கான உப்பு தூளையும் போடுறேன். இதுக்கு மஞ்சள் தூளும் போடுறேன். வடிவா முட்டையை கணக்கணும். பாருங்க முட்டை வதங்கிட்டது. இதுக்குள்ள நான் வீட்டை போவேன். வீட்டை நம்மளுக்கு போட்டு வதங்கக்கூடாது. கொஞ்சம் வதங்காமல் இருந்தால் தான் கறி கூட நல்லா இருக்கும். இப்போ நான் ரொட்டியையும் போவேன். நான் பார்த்து பார்த்து கொஞ்சமாக தான் போடப்பேன் ரொட்டியை. இது வதங்கட்டும். நான் இப்போ இறைச்சி கறிக்கு தேசிக்காப்பொழி விடப்புறம் முதல் வந்து சூடாக இருக்கேட்டு விடக்கூடாது. இப்போ சூடாக கொஞ்சம் மாறி இருக்குது. Thank you.
ரொட்டி லேக்ல எல்லாம் அவ்வளவு சூடு வரைக்குது நான் இப்போ இருக்கிறேன் கழிய விட போறேன். கொத்துற வச்சு வசதி இல்லை, இப்படித்தான் போடு ரெண்டு அசப்தியான செய்யலாம். நீங்க விரும்பினா இந்த லீக்ஸோட கோவாவும் கெரட்டும் போடலாம், ஆனால் போட இல்லை. கரெக்டாக கோவாவும் விரும்பினால் போடலாம். கொத்துரொட்டி தயாராகி கொண்டிருக்கின்றது. நான் இப்போ உப்பு பார்க்க போறேன். காரம் உண்டு, உப்பு காணும், நல்ல காரசாரமா இருக்கு, உரைப்பு நல்ல சூப்பரா இருக்கு. பாருங்க பார்க்கவே தெரியும், இந்த கலரை பார்க்கவே தெரியுது உங்களுக்கு, இவ்வளவு நிறைய உரைப்பு போட்டுக்கும் நல்லா இருக்குது. நான் இவ்வளவு ரொட்டியும் வச்சுட்டு போடல, இந்த காணும் எனக்கு. நீங்க இதை வச்சா ஃப்ரீசர்ல வச்சுட்டு இன்னும் ஒரு நாளைக்கு நீங்கள் போடலாம். அதை பாருங்க, கொத்து ரொட்டி தயாராகி விட்டது. இப்போ இந்த கொத்து ரொட்டியில ஒரு 5-6 பேர் வடிவா சாப்பிடலாம். நான் எல்லா ரொட்டியும் போட்டிருந்தா ஒரு 10 பேர்கிட்ட சாப்பிடலாம். நான் அதை கூட ஆடுனாடி தான் நான் கொஞ்சம் எடுத்துட்டு இருக்கேன். 7 பேர் வடிவா இதில் சாப்பிடலாம். பாருங்கோ நல்லொரு சுவையான கொத்து ரொட்டி செய்தாச்சு. வெங்காயமும் தூவி போட்டு சாப்பிட சுவையோ சுவை. கொத்துரொட்டின்னா கலரை பார்க்கவே தெரியும் எப்படி இருக்குண்டு, நல்லொரு டேஸ்டா இருக்குது. நீங்களும் இதே மாதிரி செய்து பாருங்கோ. செய்து பார்த்து பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. என்னுடைய சேனலை வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் செய்யுங்க. இன்னும் ஒரு நல்ல ஒரு வீடியோட உங்களை அனைவரையும் சந்திக்கிறேன். அதுவரையும் உங்கள் ரஜினி கிருபா. நன்றி, வணக்கம்.